இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 14 feet கடற்கரையில் பிடிக்கிறதுக்கான ஒரு ராடு. இது என்ன பிராண்டு, எவ்வளோ டெட்லிஃப்ன்றத ஃபுல் வீடியோவை பார்க்கலாம் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம் நண்பா, இது உங்கள் டிசிபேஷன் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சர்ஃபுக்காக ஒரு ராடு வாங்கியிருக்கோம். ஸோ நல்லா பவர்ஃபுல் ராடு, பைனியரில் வாங்கியிருக்கோம். என்ன ராடுன்றது காமிக்கிறேன். இங்கே ஃபுல்லாக காற்றாக இருக்கிறதுனால நானே வாய்ஸ் கொடுத்துட்டேன். பைனியர் ராடு, சர்ஃப் லீடர் எக்ஸி 2 பவர் கிராஃபைட் ராடு. இந்த ராடு பார்த்தீங்கன்னா 14 feet 22 kg வரையும் டெட்லிஃப்ட்டு, ஹெவி டிப்பு. கேஸ்டிங் வெயிட் பார்த்தீங்கன்னா 100 to 250 grams வரையும் நம்ம இதில் கேஸ்டிங் பண்ணலாம். ரொம்ப ஹெவியான ராடு. ப்ளஸ் என்ன பார்த்தீங்கன்னா இது ஒரு 3-piece ராடு. ஸோ நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், ஆனால் கொஞ்சம் நல்லா ஹெவி தான் இது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பிஜின்னு ஒரு ரீலை வந்து காமிச்சிருப்பேன், அதோட பேர் பண்ணுறதுக்கு தான் இந்த ராடு வாங்கியிருந்தோம். இதை செட் பண்ணி நம்ம பீச்சில் போயிட்டு ஃபிஷிங் பண்ணுற வீடியோ நெக்ஸ்ட் நான் முடிஞ்சால் போடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த ராடு பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க கடற்கரையிலேருந்து பிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ ஃபர்ஸ்ட் பீஸ் பார்த்திங்கன்னா நல்லா பிவிசி பைப்பு மாதிரி இருக்குது, நல்லா தடியாக இருந்தது. என்னோடய ஒரு கட்ட வரலே பார்த்திங்கன்னா அது உள்ளே போச்சு. ஸோ அந்தளவுக்கு இது, இதில் எந்த ஒரு கைடும் இல்லை. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஒன்லி பார்த்திங்கன்னா ரீல் செட்டப் மட்டும்தான் இருந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக தான் இருந்தது, ரீல் சீட்டர் மட்டும்தான். அதேமாரி அந்த கவரில் கொடுத்துருந்த ஸ்பெசிஃபிகேஷனை இதில் கொடுத்துருக்காங்க. 22 kg வரையும் நம்ம இதில் டெட்லிஃப்ட் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா ரெண்டாவது மிடில் பீஸு. இந்த பீஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 guides கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு கைடு பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய கைடுனால நம்மளுக்கு க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஸ்பெசிஃபிகேஷன். இதை வந்து ராங்காக நம்ம க்ளோஸ் பண்ணனா கண்டிப்பாக உடைய வாய்ப்பு இருக்குது. நான் அதை கீழே வச்சு ப்ரெஸ் பண்ணுற பார்த்திங்களா, அப்படி ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த கைடு க்ளோஸ் ஆகும். இந்த ராட்டில் கைடை வந்து குறை சொல்ல முடியாது, பட் ரஸ்ட் ஏறாமல் பார்த்துக்கிட்டா சேஃப்டியாக இருக்கும். ஏன்னா ரஸ்ட் ஏறிச்சினாலே நம்மளுக்கு வந்து அது பிரச்சனையை உண்டாக்கும். அந்த ரஸ்ட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நான் எப்போவுமே நம்ம அது வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். மூணாவது பீஸ் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா எத்தனை 1, 2, 3, 4, 5 டிப்ஸ் இருக்குது, சாரி கைட்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக இருக்குது டிப்பு. ஃபர்ஸ்ட் டிப்பை பாருங்கள், நல்லா ஹோல் வந்து நல்லா பெருசாக தான் இருக்குது. அதான் சொன்னனே ஆல்ரெடி, நம்ம இது முழுக்க முழுக்க வந்து கடற்கரைக்கு பிடிக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், மற்றபடி எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது. நல்ல ஒரு பெரிய மீனை கோத்து ஸ்பைடர் சிங்கரை வச்சு நம்ம தூக்கி அடிச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும். இதுக்கு ஒரு பிவிசி பைப் எடுத்துகிட்டு போயிட்டு கடற்கரையில் சொருவிட்டு அதில் மாட்டி தான் பிடிக்கணும். அது எப்படி பிடிக்கணுன்றதை நான் ஒரு வீடியோவாக போடுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா இதை வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், நல்லா எப்படி சொல்கிறது ஹெவியாக இருக்கணும், நிறைய ஷோல்டர் பெயின்லாம் வரும். அதனால் இதை நல்லா நம்ம ராட் அண்ட் ரீலை பற்றி தெரிஞ்சிட்ட அப்புறம் நீங்கள் கடற்கரையில் இதை யூஸ் பண்ணுங்கள். இதுக்குன்னு தனியாக வாங்காதீங்க, 10 feet ராடை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஃப்ரெண்டு வந்து வாங்கியிருந்தார், அதை வச்சு நம்ம இந்த ஒரு வீடியோவை மேக் பண்ணோம். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்றதுனால இதுதான் பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் டைமில் 14 feet ராடை வந்து யூஸ் பண்ணுறது. நல்ல ஒரு வெயிட்லெஸ் தான், பட் இருந்தாலும் கொஞ்சம் அதிகமான வெயிட் தான், ஒரு 1/2 kg கிட்டே இருக்கும் தான் எனக்கு தோணுது. எவ்வளோ வெயிட்ன்றதை பார்க்குறேன். ஆல்ரெடி அந்த ரீலே பார்த்தீங்கன்னா 800-850 grams. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 kg கிட்டே இருக்கும் பேரிங் பண்ணும்போது. அதனால் இதை பார்த்துட்டு நம்மளும் இதை மாதிரி வாங்குவோம், கடற்கரையில் போட்டு போட்டு பிடிச்சிட்டு பார்க்கலாம். மாட்டோம், ஆனால் ரொம்ப செலவு பண்ணாதீங்க. இருக்கிற கம்மி ரேட்டில் ஒரு 10 feet ராடு வாங்கிட்டு ஒரு 6000 ரீல் ஏதாவது ஒன்று வாங்கி பேர் பண்ணி முதல்ல ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதனை நல்லா பிடிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த ராடை, இது மாதிரி ராடை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ராட்லாம் வாங்கினீங்கன்னா ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ணணும். ஸோ அதை யூஸ் பண்ணுறதை விட அதை மெயின்டைன் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம், அதெல்லாம் கரெக்டாக பார்க்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு சஜஷனாக மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு சஜஷன் இருந்தால் மறக்காமல் கமெண்டில் வந்து சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.